ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஷோ ரன்னர். ஓகே, லாஸ்ட் எபிசோட் உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் எபிசோட் வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் ஒரு டியூட்டோரியல் மாதிரி பண்ணோம். இந்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ லாஸ்ட் எபிசோடில் ஒரு பிரிட்ஜை ரெடி பண்ணி நம்ம வந்து லாஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா மெக்சிகனில் இருந்திருப்போம். ஸோ இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறது அலாஸ்கா. நான் அலாஸ்கன் மேப் அன்லாக் பண்ணிட்டேன். மெக்சிகன் மேப்பில் வந்து நான் எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் அந்த அந்த பிரிட்ஜு மட்டும் பில்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மேப் அன்லாக் ஆகிடுச்சு. நான் இங்கே வந்துட்டேன் ஃபுல்லாக ஷிஃப்ட் பண்ணிவிட்டு. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த கார் கிடச்சிது, இந்த ட்ரக்கு கிடச்சிது, சின்ன ட்ரக்கு, செமையாக இருக்குது இந்த ட்ரக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயங்கரமான கஷ்டமான ரோட்டில் வந்து இந்த மாதிரி ட்ரக் யூஸ் பண்ணால் தான் நம்ம வந்து ஈஸியாக ட்ரைவ் பண்ண முடியும். ஸோ ரெண்டு விஷயம், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அலாஸ்காவில் இருக்கோம். அலாஸ்காவில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ஸ்னோ அண்டு மட்டு விதவிதமான ஒரு டெம்பரேச்சரில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் இதை ட்ரை பண்ண போகிறேன், எப்படி இருக்குன்றது சுத்தமாக எனக்கு ஒரு ஐடியாவே கிடையாது. செகண்ட் வந்து இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜாப்ஸு டாஸ்க் அது மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ண போகிறதில்ல, எதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ நான் அதை மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். அதனால் வந்து இன்றைக்கி நம்ம ஒரு டாஸ்க் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்தையும் நான் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி டாஸ்க் நான் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம டாஸ்க்கு இருக்கிற இடத்துல நம்ம இருக்கோம். ஸோ நம்ம சி அமுத்தணும்னா நமக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. என்ன டாஸ்க்குனா ஸ்டக் இன் த மவுண்டெயின். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம படித்து பார்ப்போம். வி காட் அன் எமர்ஜென்சி, எ குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் வென்ட் இன் டு த மவுண்டெயின் ஆன் அன் எக்ஸ்பெண்டிஷன் அண்ட் தே மஸ்ட் ஹவ் காட்டன் ட்ராப்ட் ஆஃப்டர் த ஸ்ட்ரோம். தேர் இஸ் எ ரிவார்ட் ஃபார் எனி ஒன் தட் கேன் ஃபைண்ட் அண்ட் ரிட்டர்ன் தெம் சேஃப்லி. ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம நான் வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்ட்ரோம் ஒன்று வந்தது. அந்த ஸ்ட்ரோம் இப்போ கொஞ்சம் கிளியர் ஆகிருக்கு. ஸோ நம்மளோட டாஸ்க் என்னென்னா இந்த ஸ்டோமுக்கு முன்னாடி வந்து ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் வந்து ஏதோ ஒரு எக்ஸ்பெடிஷனுக்காக மவுண்டன் சைட் போயிருக்காங்க. அவங்கள போய் இப்போ நம்ம கண்டுபிடிச்சி காப்பாற்றணும். ஸோ ரிவார்டு பார்த்தீங்கன்னா 1650 கேஷும் 240 எக்ஸ்பியும் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் நம்ம வந்து டாஸ்க் அக்செப்ட் பண்ணிப்போம். அக்செப்ட் பண்ணிவிட்டு மேப்பில் பார்ப்போம் அந்த சயின்டிஸ்ட் எங்கே இருக்காங்க, நம்ம எப்படி போய் காப்பாற்றலான்றது. மேப்பில் பார்த்தோன்னா, ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். ஓகே, இதோ இருக்காங்க. ஓகே காய்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் தான் இருக்காங்க, இந்த மவுண்டன் ரேஞ்சில் தான் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து வெளியே வரணும்னா இந்த வழியாக வந்துட்டு, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே ரோடு இருக்குது, பட் நமக்கு இன்னும் நம்ம அன்லாக் பண்ணல. நிறைய டவர் அன்லாக் பண்ணால் தான் எல்லாமே நமக்கு வரும். ஸோ இவ்வளோ தூரம் போயிட்டு இவங்களை எப்படி கொஞ்சம் போனேன்னா இங்கே கொஞ்சம் அன்லாக் ஆகும். ஸோ எப்படின்றது நம்ம போய் பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரிவர் ஒன்று போயிட்டுருக்கு, இங்கே பிரிட்ஜு இருக்கான்றது தெரியல. அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ஒரு சுற்றி தான் போகணும். ஓகே, எனிவே பார்த்தீங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு ஜீப் மாதிரி, இதுவும் ட்ரக்கு தான் சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப பவர்ஃபுல், நீங்களே பார்த்தீங்கன்னா வீல் பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் இந்த மாதிரி ஜீப்பு சின்ன சின்ன ட்ரக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கவுட்டிங் சொல்லுவாங்க. ஸோ சின்ன சின்ன ஜாப்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகாம இருக்கிறது, இந்த மாதிரி வந்து சயின்டிஸ்ட் காப்பாற்றுறது, இல்லைனா போயிட்டு இந்த இடத்துல போயிட்டு சில விஷயங்கள் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஜாப்லாம் நம்ம இந்த மாதிரி ட்ரக்ஸு இந்த மாதிரி ஜீப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அலாஸ்கன் மேப்பில் ஃபஸ்ட்டு டாஸ்க் நம்ம எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ஜின் ஆன் பண்ணிப்போம், போய் அந்த சயின்டிஸ்டை போயிட்டு நம்ம காப்பாற்ற ட்ரை பண்ணுவோம். ஸோ பார்க்கிங் பிரேக் எடுத்துகிட்டு ட்ரைவ் மோடில் போட்டு கிளம்ப வேண்டியதான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸ்னோ மட்டும் இல்லாமல் மட்டு எல்லாம் பயங்கரமாக போட்டு வலுக்குது அப்படியே. ஆக்சுவலாக டீசல் ஃபில்லப் பண்ணிட்டேன். ஓகே, நோ ப்ராப்ளம், டீசல் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபோர் வீலில் தான் இந்த ட்ரக் வந்து ட்ரைவ் ஆகுது. ஓ மை காட், தண்ணி சில தண்ணியில் போகுமான்றது தெரியல. இப்போ பாருங்கள் வலுக்குது, ரைட். ஓகே, தண்ணி இருக்குது, பட்டு நம்ம வண்டி வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம டயரும் வீல் பேஸும் ரொம்ப பெருசாக இருக்குன்றனால. ஆஹா, ஆக்சுவலாக இந்த மாதிரி ட்ரக்கில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் வந்து கீழே இருக்குது. ஸோ தண்ணி உள்ளே படிச்சுன்னா வண்டி ஸ்டாப் ஆகிடும்.
எவ்வளோ பொறுமையாக போக முடியுமோ அவ்வளோ பொறுமையாக போகலாம். ஏன்னா வந்து வண்டி ஒரு ஒரு சைடாக அப்படி இழுக்குது. ஓகே ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து திருப்பியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான ஒரு இந்த மாதிரி ஸ்னோவில் ட்ரைவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் இருக்காது. அதாவது டயருக்கும் ரோடுக்கும் வந்து ஸ்னோனால் வந்து ட்ராக்ஷன் இருக்காது. ட்ராக்ஷன் இல்லாமல் ஆயிடுச்சுன்னா வண்டி மூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வண்டி இருந்த இடத்துல சுற்றிட்டுருக்கோம் வீலு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஓட்டணும். ஒரு மேப்புக்கு இப்போ இந்த மேப்பை நான் அன்லாக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேப்பை நான் அன்லாக் பண்ண உடனே வந்து நம்ம வந்து ஒரே ட்ரக் எடுத்துகிட்டு பெரிய பெரிய ட்ரக் எடுத்துகிட்டு ஜாப்ஸ்லாம் பண்ணவே கூடாது, ஸ்கவுட் பண்ணணும். ஸோ அதுக்கெலாம் வந்து டைம் ரொம்ப எடுக்கும். ஃபுல்லாக ஸ்கவுட் பண்ணி வாட்ச் டவர்ஸ்லாம் நம்ம அன்லாக் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மேப் ஃபுல்லாக வந்து நம்ம பார்த்துக்கப்புறம் நம்ம டாஸ்க் பண்ணலாம். பெரிய பெரிய ட்ரக் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து நம்ம சின்ன சின்ன ஜாப்ஸ்லாம் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் பிளானு. ஸோ அந்த பிளானில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்லாம் நம்ம ஈஸியாக பண்ணலாம். இந்த மாதிரி சயின்டிஸ்ட் காப்பாற்றுறது இல்லைனா போயிட்டு இதை போய் நம்ம பண்ணணும் அதை போய் பண்ணணும் சின்ன சின்ன டாஸ்க் இருக்கும் இந்த கேமில், சூப்பராக இருக்கும் அந்த டாஸ்க்லாம். ஸோ அதெல்லாம் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு சிட்டிக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. நம்ம அப்படியே வண்டியை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு வண்டியை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நியூட்ரலில் போட்டு பார்க்கிங் பிரேக்கர் போட்டு மேப் பார்த்துக்கலாம். மேப்பில் பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம இங்கே எப்படி இங்கே வந்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இங்கே இருக்கிறாங்க, இந்த இடத்துல இருக்காங்க. இந்த இடத்துல போகிறதுக்கு வழி இருக்கான்றது தெரியல. ஏன்னா நம்ம வந்து இந்த ரிவரை கிராஸ் பண்ணி ஓகே ஆக்சுவலாக நம்ம போக வேண்டிய இடம் இங்கே இருக்குது. நான் வந்து ரொம்ப தாண்டி போயிட்டேன் பேசிக்கிட்டே. ஓகே ஓகே, நான் போன வாட்டி மேப்பில் ஒழுங்காக பார்க்கல. நம்ம இப்போ ரிவர்ஸ் வந்து இந்த வழியாக போனோம். இந்த வழியாக போய் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக போனால் கூட ஓகே, ஜஸ்ட் இப்படி வந்து இதுக்குள்ளே போய் பார்ப்போம். ஏன்னா இதுக்குள்ளே போகிறதுக்கான வழி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்னதாக இந்த ரூட்டில் போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அவங்க அவங்கள போய் காப்பாற்றலாம். ஏன்னா இங்கே தான் இருக்காங்க, ஸ்டக் இந்த மவுண்டெயின் போட்டிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய ஒரு சின்ன சிட்டி மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கிங் பிரேக் எடுத்து ரிவர்ஸ் போட்டு செகண்ட். ஓகே ஆக்சுவலாக இந்த கேமில் வந்து கேமரா கண்ட்ரோல் மட்டும் ரொம்ப சொதப்பி வச்சுருக்கானுங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேமரா. ஒரு ஸ்மூத்தான ஒரு கேமரா வியூவே இல்லை. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீசலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். 40 லிட்டர் தான். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கவுட்ஸு இப்போ வண்டியெலாம் எடுத்துகிட்டு போகும்போது இந்த மாதிரி சின்ன ட்ரக்கில் எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா டீசல் ரொம்ப கம்மியாக இருக்கும், டேங்க் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி இந்த வண்டி முக்கியமானது காய்ச்சல் நான் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா கமெண்ட்டில் வந்து ஸ்டேரிங் வீல் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லாஜிஸ்டிக் ஸ்டேரிங் வீலு, பட் அது வாங்கக்கூடிய பொறுத்துக்கு என்னால் வாங்க முடியல. ஏன்னா அது காசு பார்த்தீங்கன்னா 18,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வாங்குவேன். வாங்கினதுக்கப்புறம் தனியாக ஒரு கேமரா வச்சு நம்ம தனியாக அதுக்குன்ட்டு ஒரு கேமரா வாங்கி அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக பண்ணுவேன், ஆனால் இப்போதைக்கு என்னால் வாங்க முடியல. ஸோ கொஞ்சம் காசு இஷ்யூ இருக்குன்றதுனால, காசு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால என்னால் அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியல. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஓ மை காட், ஓகே ஓகே, அப்படி போகக்கூடாது. பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நல்ல வேலை நான் ட்ரக்கு கொண்டு வரல, பெரிய ட்ரக்கு கொண்டு வரலான்னு பார்த்தேன். இந்த சின்ன ஜீப்பு கொண்டு வந்தது சந்தோஷம் தான். ஏன்னா இந்த சைடெலாம் வந்து பெரிய ட்ரக் எடுத்துகிட்டு வர முடியாது, சொதப்பியிருப்பேன். நல்ல வேலை போயிட்டு நான் ஸ்கவுட் பண்ணலான்னு சொல்லி இந்த இது ஃபுல்லாக மேப்பை ஸ்கவுட் பண்ணலான்னு சொல்லி இந்த சின்ன ஜீப் எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா வண்டி மூவ் மாட்டேது. பார்த்தீங்கன்னா ஸ்னோ மட்டு. ஓகே, நம்ம இவ்வளோ தூரம் ரோடு இருக்குது, ஆனால் இதுக்கப்புறம் ரோடு இல்லை. இதுக்கப்புறம் நம்ம போக முடியாது. ஆக்சுவலாக நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த வழியாக போய்.
ஏன்னா இந்த மாதிரி இந்த வண்டி இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக போகிறதுக்கான வழிகள் இருக்கும் அப்படின்றது நம்புகிறேன். ஏன்னா இந்த மாதிரி ரோடு இருந்தாலே போகும், ஓ மை காட் மேலே ஏறுமா வண்டி. ஆக்சுவலாக நான் மாட்டினா அப்புறம் என்னை வந்து காப்பாற்றணும் எல்லாரும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஐஸு இந்த மாதிரி மைனஸில் போகிற அந்த சைட் போகணுமா? ஆக்சுவலாக எப்படி போகிறதுன்னு பார்க்குறேன். இந்த மாதிரி அலாஸ்காலலாம் நம்ம போயிட்டு எதையாவது ஒரு காட்டில் மாட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வண்டியில் நம்ம இந்த மிஷினை இந்த டாஸ்கை முடிக்க முடியுமான்றதே தெரியல, ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ஓகே, இந்த மாதிரி அலாஸ்காலெலாம் போயிட்டு நம்ம காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வண்டி இருக்கிற பெட்ரோல் வண்டியில் டீசல் இருக்கிற வரைக்கும் ஓகே. ஓகே, இங்கே இருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீஸ் டு டெத்து தான். ஓகே, இப்போ என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். நம்ம அதை தானே வாங்கி வச்சுருக்கோம். விகாரன் எமர்ஜென்சி குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட். ஓகே ஓகே கைஸ், என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க தான் இது, இந்த காரை தான் நம்ம இப்போ வந்து தள்ளிட்டு போனோம். ஸோ இந்த காரை நம்ம இப்போ வண்டி ஆன் பண்ணிவிட்டு என்னென்னா நான் கூட என்ன நினச்சேன்னா, என்னடா இது இங்கே தான் மேப் காமிச்சிது, அப்புறம் பார்த்தா இங்கேயும் பார்த்தா ஏதோ டாஸ்க் கொடுக்குற மாதிரினு பார்த்தேன். ஆக்சுவலாக இந்த ட்ரக்கு தான் நம்ம வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல விடணும். ஸோ இதில் தான் வந்து அந்த சயின்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கை வந்து அந்த ட்ரக்கில் கனெக்ட் பண்ணணும், பெஞ்ச் பண்ணணும். ஸோ அது எங்கே இருக்குன்னு பார்த்துட்றேன் இருங்க. ஓகே கைஸ், கண்டுபிடிச்சிட்டேன் பெஞ்ச் பண்ணுறது எப்படின்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சைடு போனோம், ஏன்னா அது அந்த சைடு ஃபேஸ் பண்ணி தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த கேமில் மட்டும் நீங்கள் பிளைண்டாக போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிளைண்டாக போனோன்னா நம்ம என்ன பண்ணுறதுனே கண்டுபிடிக்க முடியாது. ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு விஷயம், ஏன்னா அது அந்தளவுக்கு டூல் வந்து அவங்கக்கிட்ட இல்லை, அவங்க வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. சரி, நீங்கள் வி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும், இதை ப்ரெஸ் பண்ணி அப்படி கொடுத்தீங்கன்னா பெஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோன்னா முதல்ல அந்த சைடு வந்து கொஞ்சம் தூரம் இப்படி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெஞ்சை ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கு ஃப்ரண்ட் சைடு போயிடலாம். ஃப்ரெண்டில் வந்தாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே சயின்டிஸ்ட் இருக்காங்க, ஆனால் சயின்டிஸ்ட் இல்லாத மாதிரி காமிக்குது. அது வந்து கேமில் வந்து மற்ற யாரையுமே மாடல் பண்ணலை. ஸோ அப்போது சயின்டிஸ்ட் உள்ளே இருக்காங்க. இப்போ நம்ம வந்து எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு பார்ப்போம் இங்கேருந்து. ஆக்சுவலாக இப்போ நம்ம போக வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம்தான். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடில் இப்படி இறங்கிறதுக்கான வழிகள் இருந்துச்சுன்னா இப்படி இறங்குவோம், அப்படி இறங்கி இது தண்ணியில் வந்துட்டு நம்ம இங்கே வந்துச்சுன்னா இந்த டாஸ்க் முடிஞ்சுது. இல்லைனா இப்படி வந்து ஆக்சுவலாக எனக்கு தெரியல, ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் அதிகமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு கீர் போட்டுட்டு அவுட் ஆஃப் ஃபியூயல் அந்த வண்டி இப்படி இறங்க முடியுமான்றது தெரியல. எனக்கு கீழே பாறைகள்லாம் இருக்கு.
ஓகே நம்ம என்ன பண்ணனும்னா இப்படி இறங்கி போறதுக்கு வழிகள் இருக்கா பாப்போம். ஏன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்க். இந்த டாஸ்கே நம்ம சொதப்ப கூடாது. ஆ வண்டி திரும்ப முடியல. அதுல அது போய் மரத்துல இடிச்சுக்கணும் நினைக்கிறேன். ஐயோ ஐயோ ஷிட். அதெல்லாம் பதிலா வெஞ்ச் ரிலீஸ் பண்ணிட்டு ஏனா திருப்பி இந்த பக்கம் ஸ்ட்ரைட் பண்ண பாப்போம். Come on, straight away. Thirumbu. Okay, straight away. I don't know. रिलीज பண்ணிட்டு இந்த பக்கம் போய் கனெக்ட் பண்ணி பாப்போம். இதுல வரதுக்கு பைப் இருக்கு. ஓகே 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 இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே ரிவர்ஸ்ல கொண்டு போவோம். ஃப்ரண்ட்ல கொண்டு போறது அவசியம் கிடையாது. அது நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தலாம். முதல்ல நம்ம இந்த பக்கம் போனும். சோ இந்த பக்கம் போறதுக்கு எப்படின்னு பார்ப்போம். எஸ்கேப் போறது தான் முக்கியம். ஏன்னா ரோடு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கு ரோடு. இந்த பக்கம் போய் பார்க்கலாம். வா இந்த வண்டியா இருக்கவே இழுக்குது. வேற வண்டியா இருந்ததுன்னா ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்கா ஃபோர் வீல் டிரைவு. ஸோ ஒரு ஒரு வீலுமே தனித்தனியா ரொட்டேட் ஆகும். இதே ஸ்ட்ரெயிட்டா மேலே போயிடும். வண்டி எப்படி முக்குது பாரு. ஓகே கமான் கமான் எங்க லோ கியர் போட்டு டெஃப்லா கான் பண்ணிட்டா கொஞ்சம் இழுக்கும் வண்டி. அதாவது இது வந்து டிஃப்ரென்ஷியேட் லாக்குன்னு சொல்லுவாங்க. வண்டி வந்து இன்னும் இந்த மாதிரி கஷ்டமாக ரொம்ப முக்குச்சு. இந்த மாதிரி ஸ்னோவில் வந்து ரொம்ப ஸ்பீடாக போல் ஒரு மாதிரி டயர் வந்து சுற்றிட்டே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியல் லாக் ஆன் பண்ணோன்னா ஓரளவுக்கு வந்து வண்டி போகும். ஓகே கைஸ் அப்படியே கொண்டு வந்தாச்சு. பார்க்கிங் பிரேக்கை போட்டுட்டு மேப்பில் போயிட்டு இங்கே இந்த வழியாக வந்து
இங்க வரணும் ஓகே ஐயோ வண்டி ஆஃப் ஆயிட்டு ஆன் ஆகுது ஷிட் பார்த்தீங்கன்னா வெஞ்சு வெஞ்சு வந்து அவுந்துட்டு இருக்குது ஓகே அப்படியே ரிவர்ஸ்லயே வா அதான் கரெக்ட் ப்ரோ 18 லிட்டர் தான் இருக்கு டீசல் யா வண்டி வருதோ இல்லையோ இந்த தண்ணியில இந்த வண்டி வருமான்னு தெரியல நம்ம இழுக்கிற வண்டி ஏன் நம்ம வண்டி ஈஸியா வந்துட்டு போயிடும் ஈஸியா இல்ல நம்ம வண்டிக்கே கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் நம்ம பின்னாடி இழுத்துட்டு வர வண்டிக்கு என்ன ஆக போகுது தெரியல பார்ப்போம் ஓகே வண்டி வருது ஆ முக்குதே நம்ம வண்டி ஓகே நம்ம இதுக்கப்புறம் நம்மளோட ஜாப் இது மாதிரி தான் இருக்கும் ரெஸ்கியூ மிஷினு இல்லை வந்து ரொம்ப டஃப்பான ஜாப் அதெல்லாம் வந்து நம்ம இதுக்கப்புறம் எடுத்துட்டு பண்ண போகிறோம் நம்மளாம் வந்து இந்த மாதிரி இடத்துல ட்ரை பண்ண முடியுமா அப்படின்றது பார்க்கணும்ல கண்டிப்பாக இது இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி இந்த கேமில் வந்து ஃபுல்லாக ரொம்ப டஃப்பஸ்ட் ஜாப்பாக தான் நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன் இங்கே கொஞ்சம் முக்குது லோகி போட்டு டெஃப்லாக கான் பண்ணிக்கிறேன் லோகிர் போட்டிங்கன்னா வந்து வண்டி ஸ்லோவாக போகும் ஆனால் கண்டிப்பாக மூவ் ஆகிடும் டெஃப்லாக் ஆஃப் பண்ணிட்டு ஹை கீர் போட்டுருவோம் சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லி வண்டி எப்படி எடுத்துகிட்டு வந்தாச்சு என்ன ஒன்று ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கு ஓகே அங்கே தான் போய் நம்ம அவங்கள விடணும் போல் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டக்கு நம்ம தேங்க்யூ வேர்ட் ஹஸ் ஆல்ரெடி ஸ்கொயர்ட் அபவுட் வாட் யூ டிட் த லோக்கல் ரேடியோ அண்ட் டிவி ரிப்போர்ட்டர்ஸ் ஸ்டார்டட் ஷோவிங் அப் ஸோ டோன்ட் பி சப்ரேட் இஃப் யூஆர் ஆஸ்க் டு ஓகே இன்வெட்ரி ஓகே நம்ம கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டோம் போல எல்லாமே எடுத்துக்கலாம் சூப்பர் இது வந்து ஒரு சின்ன டாஸ்க் தான் பக்கத்துலேயே இந்த பக்கத்துலேயே இருந்த ஒரு மிஷின் தான் இது பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருந்துச்சு அந்த மிஷினு சின்னது சின்ன டாஸ்க்கு பட் வந்து சூப்பர் இந்த மாதிரி ரெஸ்கியூ மிஷின்லாம் சூப்பராக இருக்குது இந்த கேமில் ஸோ கைஸ் இது மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க் ஏன்னா ஃபுல்லாக வந்து என்னால் ஒரு விஷயமும் வந்து எல்லாமே நான் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியாது சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக அலோனாக ஃபுல்லாக ஸ்கவுட் பண்ணுவேன் பக்கத்தில் இருக்கிற எல்லா வாஸ்ட் ஹவுஸையும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மூணு வாஸ்ட் ஹவுஸ் நம்ம அன்லாக் பண்ணிட்டோன்னா ஒன்று ரெண்டு மூணு வாஸ்ட் ஹவுஸ் கிட்ட நம்ம அன்லாக் பண்ணிட்டோம்னா இந்த மேப் ஃபுல்லாக நான் அன்லாக் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன சயின்டிஃபிக்காக இருக்கிற மிஷின்ஸு இந்த மாதிரி ரெஸ்கியூ மிஷின்ஸு அப்புறம் வந்து இதெல்லாம் ஜாப் எல்லாமே நம்ம வந்து அதை மட்டும் நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன் இப்போ இருக்கிற மாதிரி ஏன்னா அதுதான் வந்து டைமும் கம்மியாக இருக்கும் உங்களுக்கும் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து சூப்பராக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை அதுதான் ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எதனா சொல்கிறதா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களே நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன் அது வரைக்கும் பத்திரமா இருங்க பி சேஃப் டேக் கேர் பை கைஸ்